जपम बन कड़वोम பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிற்காக காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். தேவரீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்கள் மீது கிருபை பாராட்டி இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு தோத்திரம் அப்பா. பலகீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கின்றீர். உமது பலனைங்களை கருளி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து போற்ற இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே வீடுகளிலும் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் தருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை கீதங்கள் 568, கீதம் 210, பாமாலை 172. ஆராதனை கீதங்கள் 568, கீதம் 210, பாமாலை 172. Thank you.
நின்றவாறே பிரார்த்தனை செய்வோம். தென்னிந்திய திருச்சபை திருவிருந்து ஆராதனை முறைமை. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு குறவும், மது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மைமைப்படுத்தவும், மது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி இருள எங்கள் கர்த்தராய் கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு குருவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு குறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்பதே. இவளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனை நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும். ஆண்டுடைய சரீரத்திரத்தை பெற்றுக்கொள்ள இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டோடு கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி மலங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக, ஜபம் செய்வோம். சகோதர சகோதரிகளே, நாம் ஏதோ ஒரு வகையிலே தவறிழைத்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள், பிறரை காயப்படுத்தினவர்கள், பிறரை வேதனைப்படுத்தினவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக சொல்லினாலும் செயலினாலும் நாம் குற்றம் புரிந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பணி செய்த இடத்திலே, வேலை செய்த இடங்களிலே நாம் ஏதேனும் தவறு செய்திருந்தால் ஆண்டவரை பொறுத்து கொள்ளுங்க, இனிமேல் நான் அந்த தப்பை செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நாம் ஆண்டவரிடத்தில் இருப்போம். ஆண்டவர் பொறுமையை தரும்படியாக, நற்குணங்களினால் நம்மை அலங்கரிக்கும்படியாக அனைவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்க ஜெபத்தை சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் நற்குரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். அது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமிழத்தில் உண்மையாய் மனதில் யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிறனுக்குமான விசுவாசிக்கிறவனை அவன் கெட்டு போகாமல் நிதி நடைமுடிக்க அவரை தந்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால்
நீதிபரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுடைய பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதரபலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்து மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருச்சன் மிகுந்த ரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நிமித்த உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து விடுதலை ஆக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு பாராக ஜபம் செய்வோம். திருத்துவத்தின் நாள் பின் வரும் பத்தாம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜபம். பரிசுத்த பிதாவே, பாவப்போக்கு ஸ்நானமாக திருமுழுக்கு என்ன சாக்கிரமதை முதுகுமாரன் வழியாக மனு குலத்துக்கு ஏற்படுத்தி தந்தவரே மை தோத்தரிக்கிறோம். உலகமெங்குமுள்ள சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பாவ மன்னிப்பு கண்டு அவளுக்கு திருமுழுக்கள் கொடுங்கள் என்று கட்டளை கொடுத்தீரே. எங்கள் வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் அநேக மக்களை உம்மண்டை கொண்டு வரவும் திருமுழுக்கள் மூலம் அவர்கள் திருச்சுவையினை கிருபை செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டி கொள்ளுகிறோம். அமர்ந்திருப்போம். நிருப வாக்கிய வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனமுடைய. ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல்
28 வசனம் வரை. பரிசுத்த யோவான் 16 அதிகாரம் 20 வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் என்பது இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ அமர்ந்திருப்போம். அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரை அன்போடு வாழ்த்துகிறோம். சிறப்பாக இந்த ஆண்டவரின் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரின் நாளிலே இன்னும் திறக்கப்படாத தேவாலயத்திலே நாம் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலே ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்து சீக்கிரமாக தேவாலயம் திறக்கப்பட ஆண்டவர் அருள் செய்வாராக. தொடர்ந்து உற்சாகத்தோடு இந்த ஆராதனைகளை பங்கு பெற்று வருகிற உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உள்ளூரிலே, வெளியூரிலே, வெளிநாடுகளிலே, கிராமங்களிலே, நகரங்களிலே, பட்டணங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் பரிசுத்த பேட்ரிக் இணைப்பேராலயத்தின் சார்பாக உளமாற உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நடப்போம். இந்த நாளும் வருநாளும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாள் நாம் திருத்துவ திருநாள் பின்வரும் 10 ஞாயிறை ஆசிரித்து கொண்டிருக்கிறோம்.
திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்தை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாண்பண்டம் நமக்கு சத்தியவசனமாய் கொடுத்திருக்கிறது. திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்து யோவான் 3:5 இயேசு பிரயத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினான பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருச்சபையை சார்ந்த சிலர் மறுமைக்குட்பட்டு இருக்கிறார்கள், அவளுடைய பெயர்களை வாசிக்கிறோம். கடந்த 6ஆம் தேதி நம்பர் 23 சைமன் தெருவில் வசித்த திரு ஜேடி தேவராஜ் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள். அவருடைய வயது 90. கடந்த 8ஆம் தேதி டேவிஸ்புரம் ரோட்டில் வசித்த திருமதி விஜயா, அவருடைய கணவர் பெயர் கோயில்ராஜ், வயது 52, அவர்களும் மறுமைக்குட்பட்டார்கள். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஆண்டவரத்திலே நாம் அன்றாடுவோம். அதே நாளிலே காளியப்பிள்ளை தெருவில் வசித்து வந்த திருமதி ரோஸ்மேரி டென்னிஸ் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக நித்திரையடைந்தார்கள் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். இந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆறுதல் அருளுகிறவரே, காரிருள் இருக்கிற மக்களுக்கு நேச தீபமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் பேர் வாசிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்ரம். ஆண்டவரே, குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். பரலோகத்தின் நல்ல வாழ்வை நீர் கொடுத்தீர். ஆறுதலற்று இருக்கிற நம்முடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தருவீராக. பரிசுத்த பேட்ரிக்கினை பேராலயமாக அவருடைய துக்கத்தில் பங்கு பெறுகிறோம். ஆறுதலுக்காக மன்றாடுகிறோம். நீரே ஆறுதல் தாரும். மீட்பரே சிம்னு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருமண அறிக்கைகள். சென்னை திருமடலம் முகப்பேர் குருசேகரம் சிஎஸ்ஐ கல்வாரி ஆலை சபையை சார்ந்த திரு தேவராஜ் சாமேல் அவர்களின் குமாரர் மோசஸ் பிரபாகரும் தூத்துக்குடி நாசிரியர் திருமடலம் தூத்துடி சேகரம் பரிசுத்த பேட்ரிக் இணை பேராலை சபையை சார்ந்த திரு சுரேஷ்குமார் அவர்களின் குமாரத்தி செல்வி அகஸ்டாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. தூத்துக்குடி நாசிரே திருமடலம் கல்வலை குருசேகரம் அருளானந்தபுரம் சிஎஸ்ஐ ஆலை சபையை சார்ந்த திரு செல்வசீலன் அவர்களின் குமாரர் கிளிண்டன் தேவராஜும் தூத்துக்குடி நாசிரே திருமடலம் தூத்துடி சேகரம் பரிசுத்த பேட்ரிக் இணை பேராலை சபையை சார்ந்த திரு சிவபெருமாள் என்ற ஜெயபிரகாஷ் அவர்களின் குமாரத்தி செல்வி தங்க புஷ்பவதியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் போல்பேட்டை குருசேகரன் நந்தகோபாலபுரம் நன்மைப்பெற ஆலை சபை சார்ந்த திரு தனபால் பொன்ராஜ் அவர்களின் குமாரர் மோசஸ் பால் யாங்கிச்சோவும் தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் தூத்துடி சேகரம் பரிசுத்த பேட்ரிக் இணை பேராலை சபை சார்ந்த திரு ஜி ஜே தியாகராஜன் அவர்களின் குமாரத்தி செல்வி எமிமா ரொலன்ஷியாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் தூத்துடி சேகரம் பரிசுத்த பேட்ரிக் இணை பேராலை சபை சார்ந்த
திரு சுதந்தரராஜ் அவர்களின் குமாரர் பென்னியமீன் டேனியல் ராஜும், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் சண்முகபுரம் குருசேகரன் தூய பேதராலை சபை சார்ந்த திரு சார்லஸ் சுந்தர் சிங் அவர்களின் குமாரத்தி செல்வி எம்லின் குளோரியா பொன்ராணியும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. இவளை வாத்து சேர்க்கக்கூடாத நியாயமான முகாந்திரமாவது காரியமாவது உண்டானால் சேகர் குருவானவருக்கு எழுத்தின் வழியாக தெரியப்படுத்த வேண்டும். இருந்த இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இந்த நல்ல காரியத்திற்காக கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்புணரை இந்த ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்றுத்துணை உண்டாக்குவேன் என்று ஏதேன் தோட்டம் முதலாய் திருமணத்தை நடத்தி வைக்கிறவர் இந்த நாளிலும் பரிசுத்த பேட்ரிக்கினை பேராலயத்திலே பேர் வாசிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அவருடைய வேண்டுதலுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நெருக்கடியான காலங்களிலும் சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டுமென அவருடைய முனைப்புக்காக முஸ்தோத்திரம் நீர் வாய்க்கப்பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பேட்ரிக்கினை பேராலயத்திலிருந்து பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். எல்லாருக்கும் செல்வம் கொடுக்கிற ஆண்டவர், இந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்வின் அருள் செல்வம், பொருள் செல்வம், மழலை செல்வத்தை நிறைவாய் கொடுத்தல நாங்கள் மன்றாடுகிறோம். உளமார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீரும் வாழ்த்தி ஆசீர்வதி மீட்பிரேசம்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை அனுசரிக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் செல்வன் ஜோதிகுமார், செல்வன் பி ஜாக்சன் மோசஸ், செல்வன் சந்துரு ராஜகுமார், மிஸ்டர் ஜி மைக்கேல் ராஜ், மிஸ்ஸஸ் சாந்தி ஷெரினாவதி, மிஸ்டர் வி கோயில்மணி, செல்வன் என் எபனேசர் இம்மானுவேல், மிஸ்டர் ஜே சாம்வேல் ராஜன், மிஸ்ஸஸ் எஸ்தர் மனோன்மணி, மிஸ்ஸஸ் பி டெய்ஸி ராணி, மிஸ்ஸஸ் ஜே ஃப்ரீடா ஜப புஷ்பா, மிஸ்ஸஸ் சங்கீதா, செல்வி வி சந்திரா சாகித்யா, மிஸ்ஸஸ் ஜே பரிமலா, மிஸ்டர் எம்எஸ் ஜே சந்தோஷராஜ், மிஸ்ஸஸ் ஏ சௌந்தரி லதா, மிஸ்ஸஸ் பி ராணி சாந்தி, மிஸ்ஸஸ் அனிதா, மிஸ்டர் பி லிஸ்டன் ஜான், செல்வி ஏ ரெய்னா, மிஸ்டர் எஸ் பிளஸ்ஸோ தேவப்பிரியன், பேபி ஜே ஜியானா குளோரியா, செல்வி எம் கிருபா சாரன், மிஸ்ஸஸ் ஜே செல்வமணி செல்வி, செல்வன் பி கேப்ரியல் கிறிஸ்டஸ், மிஸ்ஸஸ் டபிள்யூ அனிட் பிரியதர்ஷினி, மிஸ்ஸஸ் ஜே பாலின் கமல் அகஸ்ட்ரோ, மிஸ்டர் வால்டர் ஜெம்சிங், மிஸ்ஸஸ் எம் பொன்பாக்கியம், செல்வன் எஸ்கே சுஜன், மிஸ்ஸஸ் ஜே ஜெயசெல்வி, மிஸ்ஸஸ் ரேச்சல் ரோஸ் மெக்ரா, செல்வி டி ஜாய்லின் பிரிஸ்கா, மிஸ்ஸஸ் சுனிதா, மிஸ்ஸஸ் ஜே கெட்சி ராணி, மிஸ்ஸஸ் ஜே கிரேனா, செல்வன் ஏ ஜஸ்டின் ரியான், செல்வன் ஜே ஹாரிஸ் குருநாத், மிஸ்டர் ஜி கே டேனியல், மிஸ்டர் ஏ பாலையா டேவிட், மிஸ்ஸஸ் எஸ் அனிதா ஜோன்ஸ், ஜபகுமார், செல்வன் ஏ ஜெரின் சாம்ராஜ், மிஸ்டர் டேனியல் வின்ஃப்ரெட், மிஸ்டர் கோயில் பிள்ளை, மிஸ்ஸஸ் ஜி குணசெல்வி, செல்வன் ஏ செல்வின், மிஸ்ஸஸ் ரெபேக்கா, செல்வி தர்ஷனா ரேச்சல், மிஸ்ஸஸ் எஸ் பிரசன்னா ஸ்டெல்லா, மிஸ்ஸஸ் பால் கிருபாநிதி, மிஸ்ஸஸ் ராஜரத்தினம், செல்வன் வி நெல் கிளிங்டன், மிஸ்டர் பி எஸ் ரவீந்திரன், செல்வன் ஏ சாம் பெனிஸ்டன், செல்வன் எம் டேனியல் காட்வின் ஆனந்த், மிஸ்ஸஸ் ஏ ஜெயாமேரி, செல்வன் ஜே ஜீவன் பிரைட் சிங், மிஸ்டர் ஆர் ராஜ்குமார், மிஸ்டர் பி முத்து ராமலிங்கம், மிஸ்ஸஸ் சந்தோஷ்னி ஜாக்சன், அன்னாள் போப், மிஸ்ஸஸ் ஏஞ்சலா ஃப்ரான்சிஸ், மிஸ்ஸஸ் ஜப ஜெஸ்ஸி, மிஸ்ஸஸ் சோஃபியா, மிஸ்ஸஸ் ஏ ஜபராணி, மிஸ்ஸஸ் ஜி எம் ராதாபாய், செல்வன் டி ஜான்சன் ஆசிர், செல்வன் என் ரெனிஷ், மிஸ்டர் ஜே செல்வின் சகாயராஜ், மிஸ்ஸஸ் பி சோஃபியா சங்கீதா பாபு, செல்வி கே தாரிகா. பிறந்த நாளை அனுசரிப்போரை கர்த்தருடைய நாமத்திலே திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இவ்வாரத்தில் தங்கள்
திருமண நாட்களை அனுசரிக்கின்ற தம்பதியினர் மிஸ்டர் எட்வர்ட் ரத்ன சர்க்குணம், மிஸ்ஸஸ் சாந்தினி சுஜாதா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாம் விக்டர் தேவாந்த், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜேஷ் கிருபாகரன், மிஸ்டர் எட்வர்ட் சிங், மிஸ்ஸஸ் ரெஜினா, மிஸ்டர் சந்தோஷ்ராஜ், மிஸ்ஸஸ் ராஜரத்னம், மிஸ்டர் பிரின்ஸ் டைட்டஸ், மிஸ்ஸஸ் ரெஜினா ராஜகுமாரி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலாஜி, மிஸ்டர் ஜான் ஃபெலிக்ஸ், மிஸ்ஸஸ் சுதா பெலிக்ஸ், மிஸ்டர் ஜான்சன் கிறிஸ்டோஃபர், மிஸ்ஸஸ் லதா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாம்வேல், மிஸ்டர் தினகரன் ஜெய்சிங், மிஸ்ஸஸ் டாக்டர் ஜால்சி தினகரன், மிஸ்டர் ஜாக்கப் வேத ரூபன் சிங், மிஸ்ஸஸ் மெல்ஷியா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தென்னரசு, மிஸ்டர் பிபி செல்வராஜ், மிஸ்ஸஸ் காஞ்சனா, மிஸ்டர் எட்வர்ட் ராஜா, மிஸ்ஸஸ் கிறிஸ்டி அலிஸ், மிஸ்டர் ராபின்சன், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி, மிஸ்டர் ஜபராஜ், மிஸ்ஸஸ் அமுதா, மிஸ்டர் கெய்சர், மிஸ்ஸஸ் ஜோதி மேரி, மிஸ்டர் ஜபராஜ், மிஸ்ஸஸ் பியூலா ஹெப்சிபா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நெல்சன் பொன்ராஜ், மிஸ்டர் லாக்லாண்ட், மிஸ்ஸஸ் அமுதா மேரி, மிஸ்டர் தனசிங், மிஸ்ஸஸ் ஐரின், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மதன் பிரபாகர். திருமண நாளை அனுசரிக்கின்ற அன்புக்குரிய தம்பதியினரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். உங்களுக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 44:3. ஏசாயா 44:3. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அமர்ந்த வண்ணமாக பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்றவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோசரிக்கின்றோம். பெயர்கள் வாசிக்க கேட்ட இவ்வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை அனுசரிக்கின்ற அன்பு பிள்ளைகள் யாவரையும் முது திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம். கடந்த ஆண்டுகளிலெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்புதிய ஆண்டையும் அன்பு பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நன்மையான வழிகளிலே நடத்தியருள்வீராக. ஆண்டவரே, இவ்வாரத்திலே தங்கள் திருமண நாட்களை அனுசரிக்கின்ற தம்பதியினரை உடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம். இப்புதிய ஆண்டு இல்லற வாழ்விலே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் காணப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கின்றோம். எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. மென்மேலும் உயர்வை மேன்மையும் கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கின்ற ஆண்டவர் பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்து மெய் சமாதானம் சந்தோஷம் குடும்பங்களிலே நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கின்றோம். பரிசுத்த ஆலயத்திலிருந்து திருச்சபையாக நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 582, கீதம் 241, பாமாலை 186 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 582, கீதம் 241, பாமாலை 186. Thank you.
வாரும் தூய ஆவியானவரே மக்கள் எங்கெல்லாம் கூடுகின்றார்களோ கேட்கின்றார்களோ மத்திலே பிரசன்னமாகிறவரே இந்த நாளிலும் நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் மீட்பரேசும்னு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமர்ந்திருப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரை அன்போடு வாழ்த்துகிறோம் சிறப்பாக இந்த ஆண்டவரின் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் உலகமெங்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை வியாதிகளும் போராட்டங்களும் வந்தாலும் ஆண்டவரின் நாளை ஆண்டவருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து எப்படியாயினும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று தொலைக்காட்சியின் வழியாக யூடியூப்பின் வழியாக இணைய ஆராதனைகள் ஒன்று இரண்டு அல்ல சிலர் கிடைக்கின்ற வாய்ப்புகளையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறதோ அத்தனை ஆராதனைகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை கர்த்தருடைய வசனங்களையும் கேட்கக்கூடிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் பெருநகரங்களில் இருக்கிற ஆராதனைகளை கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் பார்க்கிறார்கள் அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே ஆலயம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஆலயம் இல்லாமல் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் அதுவும் ஆலயத்தினுடைய மணி ஓசை நம்மை வெகுவாக கவரக்கூடியது ஒருவேளை அது ஆராதனைக்கு மாத்திரம்தான் அழைப்பு கொடுப்பதான அழைப்பு மணி அல்ல அது அழைப்பு மணியாகவும் அமைந்திருக்கிறது முதல் மணி இரண்டாம் மணி சில ஊர்களில் மூன்றாம் மணி வரைக்கும் மணி அடைத்து நம்மை ஆராதனைக்கு அழைக்கிறது அதோடு கூட மனித வாழ்க்கையில் நடைபெறுகிற இன்ப துன்பங்களையும் அதுதான் சொல்லும் கிராமங்களில் விவசாய நிலங்களிலே களை பிடுங்கி கொண்டிருப்பார்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பணிகள் செய்து கொண்டிருக்கிற போது அந்த கிராமத்தினுடைய மணி ஓசை எழுப்புவதை வைத்து யாரோ இறந்து போயிட்டாங்க ஆகவே அந்த கிராமத்திலே நடக்கக்கூடிய துக்கமான நிகழ்ச்சிகளை கூட ஆலயத்தினுடைய மணி எழுப்பி சொல்லும் ஜாய் பெல் என்று சொல்லக்கூடிய இடையன்குடி பகுதிகளிலே பண்டிகை நாட்களிலே விசேஷித்தமான மணி ஓசைகளெல்லாம் எழுப்பப்படும் ஆகவே வெறும் ஆலய மணி ஓசை என்பது நம்மை ஆண்டவருடைய ஆராதனைக்கு மாத்திரமல்ல நம்முடைய இன்ப துன்பங்களிலே ஏதோ அந்த ஆலயத்தின் மணி ஓசை கேட்டவுடனேயே ஒரு உணர்ச்சி நமக்குள்ளாக பொங்குகிறதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே அப்படி எல்லாவற்றிலும் நன்மையானதானும் சரி தீமையான நிகழ்வுகளிலும் பங்கு பெறுகிற ஆலய மணிபூசை சீக்கிரமாக கேட்கப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக இதனால் நாம் சிந்திக்கும்படியாக வேத பகுதி யோவான் அச்சுடைய 16:20 பின்பகுதி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களை சொல்லுகிறேன் உண்மையாகவே உண்மையாகவே மறுபடியும் நான் உங்களை சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆனால் உலகம் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உலகம் சிரிக்கும் உங்களுக்கு கண்ணீராக இருக்கும் துக்கமாக இருப்பீங்க ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இது வேறு யாரும் சொன்னதில்லை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவருடைய சீடர்களுக்கு சொன்னது இன்றைக்கு நமக்கு அவர் சொல்லுகிறார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலும் பிரசவ நேரம் மிக முக்கியமானது எப்பொழுது கருத்தரிக்கிறதோ அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் விதவிதமான வேதனைகள் வாமிட் எடுக்கிறது தலை சுத்து வர்றது வயிற்று வலிக்கிறது இடுப்பை பிடித்தல் நடக்க முடியாது இப்படி ஏதோ ஒன்று இருக்கிறது அந்த 9 மாதங்களும் மிகவும் சிரமம் அடைகிறார்கள் ஏன் இந்த குழந்தை பேர் பெறணுமா என்று அந்த பிரசவ நேரத்தில் அவ்வளோ வேதனைப்படுவாங்க ஆனால் அந்த பிள்ளை வீறிட்டு அழுது வெளியே வந்த பின்னாடி அந்த சாய் சந்தோஷத்திலே மகிழ்வாள் அதைத்தான் ஒவ்வொருத்தருடைய துக்கத்தை சொல்லுகிறது 21 ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் வேதனைப்படுறார் எப்படி குழந்தை பிறக்க முடியும் ஐயோ என் சரீரம் ஒத்துழைக்குமா ஏனென்றால் ஒவ்வொருடைய குழந்தை பிறப்பும் மறுபிறவிக்கு ஒப்பிடப்படுகிறது அதனால தான் முதல் குழந்தை பிறக்கின்ற போது கிராமத்தில் அந்த பொங்கி போடுகிற நிகழ்ச்சி என்று சொல்லுவார்கள் அங்கே
அம்மா வீட்டுக்கு போகணும், குழந்தை பேருக்காக போவதற்காக போகின்ற போது திருமணத்தண்டு உடுத்த அதே பட்டுப்புடை உடுத்து வைத்து அவரை அலங்காரம் செய்து எல்லா நகைகளையும் போட்டு என்னெல்லாம் துணி கொண்டு வந்திருந்தாரோ அத்தனை துணியும் சூட்கேஸில் வச்சு திருப்பி கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பொங்கி போட்டு கூட்டு போகிற அன்னைக்கு பிரசவத்துக்காய் தாய் வீட்டுக்கு போகிற போது, ஏனென்றால் அது ஒரு மறுபிறவி. ஒருவேளை தாயும் சேயும் வெளியே வர முடியாத நிலையில் மரித்து போகின்ற நிலைகளெல்லாம் இருக்கிறது. அப்படி மரித்து போனால் அந்த தாயினுடைய சரீரம் மீண்டும் அந்த கணவனுடைய ஊருக்கு வராது, அங்கேயே தாயினுடைய ஊரிலேயே மரித்து போகும். ஆனால் அந்த பிள்ளை பிறந்து விட்டால், அந்த பிள்ளைக்கு பிரசவம் ஏற்பட்டு ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அங்கே இப்போ செய்தி வந்து சொல்லுவார்கள், உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. அப்பொழுது இங்கே மணமகன் வீட்டார் இங்கேருந்து சீனியும் பழமும் வாங்கி கொண்டு போய் அந்த பிள்ளையை சந்திப்பார்கள். அன்பு சகோதர சகோதரி, அந்த ஸ்திரீகளுக்கு இருக்கின்ற வேதனையை குறித்து சொல்லுகிறார். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கின்ற போது அதிக துக்கம் அடைகிறாள். என்ன நடக்கப் போதோ தெரியலையே, என்ன நடக்கப் போகிறதோ என்று படபடக்கிறது. சரீரத்துக்கு பலன் கிடைக்கிறதுக்காக வேண்டிக் கொள்ளிருப்பார். ஆனால் பிள்ளை பிறந்தவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்புறம் நினைக்கிறது இல்லை, ரைட்டு, ஆண்டவர் இத்தனை பாடுகள் வழியை கடந்து போனாலும் நம்மளுக்கு ஒரு அழகான குழந்தையை தந்திருக்கிறாரே என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். ஆகவே இதுதான் ஒரு துக்கம் மாறுகிறது, ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உலகம் ஆளதான் செய்யும், உலகம் சிரிக்கதான் செய்யும், உலகம் வேதனைப்படுத்த தான் செய்யும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்கிட்ட கேளுங்க, இந்த சந்தோஷத்தை நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் கொடுப்பேன். 24 அவசியம் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, ஒன்றுமே கேட்கலை. என்ன கேட்டிருப்போம், ஏதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்க, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷத்தை தாங்க நம்ம என்னைக்காவது ஜோமன் இருக்கமான்னு தெரியல. ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை தாங்க. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்வார், ஆண்டவரே இரண்டு ஆசீர்வாதங்கள் வீண்டுக்கு தாங்க, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இந்த ரெண்டையும் நாம் எந்த கடையிலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்ல, கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் உங்களுக்கு தாரேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷனுக்கு கஷ்டம் வந்துட்டுன்னா, மனசுக்கு கஷ்டம் வந்துட்டுன்னா அந்த மனுஷன் எப்படி ஆயிடுவான் என்றால் உருகி போய்விடுவான். அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம், என்னப்பா அவனுக்கு மனசுக்கு கஷ்டமா. அந்த மனுஷனுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா அவனுடைய சரீரமே உருகி போகும். சங்கீதக்காரன் 31 வசனம் சொல்கிறார், உடைய துக்கத்தினாலே கண்ணும் வயிறும் அது வறண்டு போகிறது, சுருங்கி போகிறது. கண்ணு மாறி போகும், சரீரத்தின் நிலைகளெல்லாம் மாறி போகும். அங்கே முகத்தினுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒரு மனுஷன் மனக்கஷ்டம் அடைந்து விட்டால், துக்கம் அடைந்துட்டானா, அவனுக்கு அப்படியே முகத்திலே தெரிந்துவிடும். அன்பு சகோதர சகோதரர், அப்படி துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், அது நிரந்தரமானதல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரர், எண்ணாகம புத்தகத்தினுடைய 14:39 வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே அவளுடைய துக்கத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். எண்ணாகம புத்தகத்தினுடைய 14:39 வசனத்தில் மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். என்ன வார்த்தை அவர் சொன்னார் என்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நடத்தி கொண்டு போகிறார். ரொம்ப கடினமான வேலை, லட்சக்கணக்கான மக்கள், 600,000 பேரை கூட்டிட்டு போறார், ஆடு மாடுகளை கூட்டி கொண்டு போகிறார், மோசே யோசேப்பின் எலும்புகளை சுமந்து கொண்டு போகிறார். ஆகவே பெரிய கடல்களெல்லாம் கடந்திருக்கிறார்கள், பள்ளத்தாக்குகளெல்லாம் கடந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சில உழவுக்காரரை வேவுக்காரரை நீ கானான் தேசத்துக்கு அனுப்பி, ஒரு 12 பேரை வேவுக்காரராக அனுப்பி அங்கே கானான் தேசத்தை பார்த்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். அங்கே அவளுடைய கோத்திரத்தை தலைவர்களின்படி பிரதானமானவர்கள் அந்த 12 பேர் வரிசையில் இடம்பெறுகிறார்கள். அந்த 12 பேருடைய வரிசைகளை பற்றி எண்ணாகம புத்தகத்தின் 13 நாம் வாசிக்கிறோம். ஆகவே அங்கே 13:2 நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்று 12 பேரை அவர் அங்கே அனுப்புகிறார். அவர்கள் 40 அந்த கானான் தேசத்தை சுற்றி வருகிறார்கள். கானான் தேசத்தின் செழிப்பை பார்க்கிறார்கள். கானான் தேசத்தினுடைய அத்தனையும் பார்த்துவிட்டு
திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற போது அந்த தேசத்தில் இருக்கிற நல்ல உயர்ந்த திராட்சை குலையை பெற்று கொண்டு வருகிறார்கள். அந்த தேசத்தில் இருக்கிற உச்சிதமான பொருட்களை அவள் கொண்டு வந்தார்கள். 23வது வசனம், பின்பு அவர்கள் எஸ்கோன் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையிலே ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் பாருங்க, நம்ம அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி நிறையா இருக்கும், அவங்க பாருங்க ஒரு குலை ரெண்டு பேர் கம்பு போட்டு தூக்கிட்டு வரக்கூடிய அளவிற்கு தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். ஆகவே 12 பேரும் வருகிற போது அங்கே அழகாக வராங்க, நல்ல பழத்தை எல்லாம் தூக்கிக்கிட்டு வராங்க. ரெண்டு ரெண்டு பேரும் ஆறு நல்ல திராட்சை கொலை, பெரிய பெரிய திராட்சை கொலைகளையும் அங்கே மாதுளம் பழங்களையும் அத்தி பழங்களையும் கொண்டு வராங்க. ஆனால் எப்போ ஊருக்குள்ளே வந்தாங்களோ அப்பொழுது அவர்கள் இந்த செழுமையை பற்றியும் அங்கே இருக்கின்ற நன்மையை பற்றி சொல்வதற்கு மாறாக துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அங்கே பாருங்கள் நீங்கள் அதுக்கு அடுத்த வசனத்திலே 33வது வசனம் வாசிக்கிறோம். அங்கே ராட்சத பிரதவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியே போல் இருந்தோம், அவள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அந்த 12 பேரிலே 10 பேர் அந்த தேசத்தினுடைய செழுமையை கொண்டு வந்தவங்க, தேசத்தினுடைய மகிமையை அனுபவிச்சுட்டு வந்தவங்க, 40 நாள் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வந்தவங்க. ஆனால் இங்கே வந்து சொல்லுகிற போது அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு போய் சொல்கிறாங்க, துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்குது, அதைத்தான் யோசுவாவும் காலைப்பு சொல்லுகிறார்கள். எவ்வளோ நல்ல தேசம், அது ஆண்டவர் நமக்கு தந்த தேசம், ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்காக இவ்வளோ கடினப்பட்டு நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கிற தேசம். ஆனால் மாறாக இந்த 10 பேரும் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். 12 பேரும் இல்லை, 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். 2 பேர் சட்டையை கழிச்சுக்கிறாங்க. என்னையா இது, 40 நாள் நல்லதை அனுபவிச்சுட்டு வந்தபோது ஒரு காரியத்தை கூட சொல்லலை, ஒன்றும் அவர்கள் அனுபவித்து வந்ததை சொல்லவில்லை, மாறாக துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஜனங்கள் அழுறாங்க, இதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீரு, இதுக்காக எங்களை வனாந்திரத்தில் கூட்டிகிட்டு வந்தீரு, பாலும் தேனும் ஒடுகிற கானாந்தேசத்துக்கு எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீரு என்று அந்த மோசையோடு அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, மோசையினுடைய தலைமைக்கு, மோசையினுடைய நிர்வாகத்திற்கு, மோசையினுடைய பணிக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 10 பேரும் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அந்த 10 பேரும் அனுப்பின துர்ச்செய்தியின் வழியாக மோசையினுடைய தலைமைக்கு ஒரு ஆட்டம் கட்டிருச்சு. அங்கே சொல்லுகிறார்கள் ஜனங்கள், நாங்கள் வேறு ஒரு தலைவரை தெரிந்து கொண்டு திருப்பி நாங்கள் எகிப்துக்கே போயிடுறோம், எங்கேருந்து விடுதலை கொண்டு வந்தாரோ அங்கே நாங்கள் திரும்பி போயிடுறோம், எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பாலுந்தேன் ஓடுகிற கானாந்தேசத்தெல்லாம் வேண்டாம். ஏனென்றால் துர்ச்செய்தியை நம்பி மக்கள் வழி விலகி போனார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மோசையினுடைய தலைமை அங்கே யோசுவாவும் காலைப்பும் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 9வது வசனத்திலே 14:9 கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர் நமக்கு இரையாவார்கள், அவளை காத்த நிழல் அவளை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவளுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று யோசுவாவும் காலைப்பும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். எத்தனை முறை மோசே அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தார், செங்கடலை இரண்டாக பிரிக்க செய்தார், அங்கே தண்ணீர் இல்லை என்று சொன்னபோது அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்தார், ஆண்டவர் எல்லா காரியத்துக்கும் அவர்களுக்கு முன்னே போனார், அவர்களுக்கு பின்னே நின்றனர், எத்தனை ஆபத்துகள் வந்தபோது அத்தனைகளையும் பாதுகாத்தார். ஆனால் ஒரு 10 பேர் ஒரு துர்ச்செய்தியை வந்து சொன்னபோது ஜனங்களுடைய மனது மாறிப்போனது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் மாத்திரமல்ல கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 27வது வசனத்திலே 26:27 என்னாகும் 14:26 பின்னு கர்த்தர் மோசே ஆரோன் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய முறுமுறுப்பை ஆண்டவர் கவனிக்கிறார், நம்முடைய முறுமுறுப்பை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனையோ நல்ல செய்திகளுக்கு நாம் ஃபார்வர்ட் பண்ணுறதே கிடையாது, ஆனால் ஏதேனும் ஒரு துர்ச்செய்தி வந்துவிட்டால் மிக வேகமாக ஃபார்வர்டு செய்வதிலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஃபார்வர்டு பண்ணிட்டேன், நம்முடைய குழுவுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்வர்டு பண்ணிட்டேன். ஆனால் எத்தனை நல்ல செய்திகள் வந்திருக்கிறது, அத்தனை நல்ல செய்திகளையும் நாம் பரம்ப செய்வதில்லை. அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய
முறுமுறுப்பு. அப்பொழுதுதான் ஜனங்கள் அழுகிறார்கள். 39வது வசனத்திலே மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்தர் அனைவரும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். கவலைப்படணுங்க, என்ன தவறு செய்கிறோமோ அதுக்கு நம்ம கவலைப்படணும். ஆண்டவர் உணர்த்துகிற போது அதுக்கு நம்ம கவலைப்படணும், துக்கிக்க வேண்டும். ஆனால் அந்த துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் இந்த துக்கம் என்பது ஆண்டவரோடு நம்மை அடையாளப்படுத்துவது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்வார், ஆண்டவருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் புறம்பே தள்ளுறது கிடையாது. யாரெல்லாம் உடஞ்ச உள்ளத்தோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்காங்களோ, அவங்கள ஆண்டவர் தள்ளுறதே கிடையாது. நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு யோசுவா அழைத்து கொண்டு போகிற போது சொல்லுகிறார், சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. 40 ஆண்டுகள் உங்களுடைய பாடுகள், ஆனால் இந்த 40 ஆண்டுகளின் பாடுகளிலே நீங்கள் எண்ணி இருந்த பாலும் தேனுகளுக்கு கானான் தேசம்தான் உங்கள் இலக்கு. வழியில் எத்தனையோ துர்ச்செய்திகளையும் எத்தனையோ இழப்புகளையும் அவர் சந்தித்த போதும் அங்கே யோசுவா அவரிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் மிதித்திருப்பது ஆண்டவர் கொடுத்த தேசம். ஆண்டவருடைய தேசத்துக்காகத்தான் நம்ம பயணம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுக்க இருக்கின்ற பரலோக ராஜ்யத்துக்கு நேராகத்தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். அந்த நித்திய ஜீவனுக்கு நேராகவே நாம் பயணம் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். 2வது, நாம் நெகேமியாவுடைய துக்கத்தை குறித்து நெகேமியாவுடைய 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நெகேமியா 1:4 வாசிக்கின்றேன். ஹகலியா இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் செய்தேன். அங்கே அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவுடைய நடவடிக்கைகளை குறித்து நான் வாசிக்கிறோம். கொஞ்சம் பேர் எருசலேம்லேருந்து வந்து சொல்கிறாங்க நெகேமியா கிட்ட, ஐயா நம்ம ஊர் எவ்வளோ பெரிய பட்டணம், அந்த பட்டணத்திலே உயர்ந்து நிற்கிற தேவாலயம், அந்த தேவாலயத்திலே ஆராதனைகளும் மகிமையும் அப்படியே இருக்கும். ஒரே ஒரு அற்புதமான செயல் செய்ய வேண்டுமென்றால் பலி பஸ்கா பண்டிகையின் போது ஆசாரியர்கள் பலி செய்ய முடியாத அளவிற்கு, ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவிற்கு ஆண்டவருடைய மகிமை அப்படியே நிரம்பியிருக்கிற தேவாலயம். 4000 பேர் குயரில் இருந்தாங்க, 4000 பேர் வாயில் காவலராக இருந்தாங்க, பாடகர் குழுவினர் இருந்தாங்க, அங்கே வாயில் காவலர் இருந்தாங்க, ஆசாரியர் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர் இருந்தாங்க. எப்பொழுதும் ஆராதனைகளும் தூபங்களும் மக்கள் போக்கும் வரத்துமாக ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களுமா இருப்பாங்க, ஆரோகணம் அவரோகணம் ஏறுகிறவர்கள் இறங்கும் பண்டிகைக்கு லட்சக்கணக்கான மக்கள் எங்கே இருந்தாலும் எருசலேமுக்கு கூடி வருவாங்க. ஆனால் இப்பொழுது அங்கே இல்லை. 3வது வசனம் வாசிக்க, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்துக்கு மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுற்றரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று சொன்னார்கள். ரொம்ப கவலையாயிருச்சு. எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி கவலை, தேவாலயங்கள்லாம் பூட்டி கிடக்குது. மிக பெரிய பெரிய தேவாலயங்களெல்லாம், லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற தேவாலயங்களெல்லாம் பண்டிகைகள் இல்லாமல் பூட்டி கிடக்கிறது. விழாக்கள் இல்லாமல், பண்டிகைகள் இல்லாமல் மக்கள் ஆராதனைக்கு வராமல் இன்றைக்கி பூட்டி கிடக்கிறது. நெகேமியாவுக்கு துக்கம், நெகேமியாவுக்கு ரொம்ப கவலை. இந்த கவலை நமக்கு இன்றைக்கி இருக்கணும். ஐயா சீக்கிரமாக தேவாலயம் திறக்கப்படணும் ஐயா, அதற்கு இந்த வியாதிகள் முழுசு மாறணும், ஜனங்கள் எல்லாரும் சுவிட்சம் பெறணும், ஜனங்கள் எல்லாரும் சேமமாக இருக்கணும், ஜனங்கள் எல்லாரும் சுகமாக இருந்தால் தான் திறக்கிறதுலே ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம நினைக்கலாம் தேவாலயம் திறந்துடலான்னு, திறந்து ஒருவேளை ஒருவருக்கு ஒரு தொற்று வந்துடக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் நல்ல சுகமடைந்து நாம் தேவாலயத்தை திறக்கின்ற போது அங்கே எவ்வளோ மகிமையாக இருக்கும். நெகேமியாவுக்கு பெரிய துக்கம். அவரை பற்றி 2வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் ராஜா கேட்குறார், ராஜா என்னென்னைக்கு வாழ்க என் 2வது வசனத்தில் 2:2 அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றுமல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜா கிட்ட சொல்கிற, ராஜாவே நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி, என் பரிசுத்த வாசஸ்தலமாகிய ஆண்டவுடைய வாசஸ்தலம் பாழானதும் வாசல்கள் அக்கடியால் சுற்றரிக்கப்பட்டதுமாய் கிடக்கின்ற போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நெகேமியாவுடைய துக்கம் அந்த நல்ல வேலைக்கு எல்லாரும் கை கொடுத்தாங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம். சன்பல்லாத்தும் தொபியாவும் எதிராக வந்தார்கள். ஆனால் ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் நெகேமியாவோடும் இஸ்ரவோடும் நின்று கொண்டிருப்போம்.
அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களே. 18 வாசிக்கிறோம், இந்த தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதுனும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை அவளுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்த. நல்ல வேலைக்கு எல்லாரும் சேர்ந்து வரணுங்க. நல்ல காரியம் நடக்குதா, நம்ம சேர்ந்தா வரணும். அந்த நல்ல வேலைக்கு அங்கே நெகேமியாவோடு கை கொடுத்தோடைய விளைவை குறித்து நாம் அங்கே வேலை முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா 8:9 அவர் சொல்லுகிறார், இது சந்தோஷமான நாள். 8:9 வாசிக்கிறேன், 9 பின்பகுதியிலே கடைசியில், கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். எல்லாத்தையும் விளக்கி காட்டுறாங்க, நியாயப்பிரமாணத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்பொழுது ஜனங்கள் மகிழ்ந்தார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்க. ஆண்டவரை பற்றி இருக்கின்ற வைராக்கியத்திலே, ஆண்டவருடைய பணியை குறித்து இருக்கிற வைராக்கியங்களிலே நம்முடைய எண்ணங்கள் நிச்சயமாக கிடையாது. ஆண்டவருடைய திட்டங்களையும் ஆண்டவருடைய செயல்களையும் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். 3வதாக யோபுடைய துக்கத்தை குறித்து நாம் சொல்லவே வேண்டியதில்லை. யோபுடைய புத்தகம் 2:13 நாம் வாசிக்கின்றோம். 2:13 வாசிக்கிறேன், வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவன் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். 12வசனத்திலே அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாம சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்தாங்க. யாருன்னா அவருடைய நண்பர்கள். யோபுக்கு நேரிட்ட இந்த துக்கத்தை பார்த்து அவனுக்கு 2 ஆறுதல் சொல்லிட்டு போகலாம். சொல்கிறாங்க, எல்லாரும் யோபுடைய வீட்டில் இவ்வளோ பிரச்சனையாகி போச்சு, யோபுக்கு இவ்வளோ நெருக்க ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு, பிள்ளைகள் இழந்து போயிட்டார், சொத்து இழந்து போயிட்டார், ஆடு மாடுகள் இழந்து போயிட்டார், கழுதைகள் இழந்து போயிட்டாரு. இதுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக அவருடைய சிநேகிதர் வராங்க. கேள்விப்பட்ட போது ஆறுதல் சொல்லி எல்லாரும் வந்து நின்று பார்த்தா தூரத்தில் யோபுவே தெரியலை, உரு தெரியாமல் அவனுடைய துக்கத்தினாலே இவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து 7 நாள் ஒன்றுமே பேச முடியல, ஆளே உருமாறி போயிட்டார். ஆனால் யோபை குறித்து 1வசனம் சொல்லுகிறது, ஊட் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். அவனை பற்றி சொல்லுகிற போது அறிமுகம் அவ்வளவு சொல்லுது, ஆனால் உருமாறி உடல் மாறி மன கஷ்டத்தில் மனைவியினுடைய தூஷணம் பிள்ளைகளுடைய மரணம் சொத்துக்கள் இழந்து நிற்கின்ற போது நோயையும் வாங்கி வச்சிருக்கிறார். சிரட்டையினாலே தன்னுடைய சரீரத்தை அவர் சுரண்டி கொண்டிருக்கிறார். தூரத்தில் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் பார்த்து அழுகிறார்கள். அவருடைய துக்கம் அதிகமான துக்கம், மகா கொடிய துக்கம். அன்பு சகோதர சகோதரிகளே, யோபுடைய 6:3 வாசிக்கிறோம், அப்பொழுது அது கடற்கரை மணலை பாருக்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. கடற்கரை மணலை நாம் ஏற்கனவே உதாரணத்தை சொல்லுவோம், ஆபிரகாமுக்கு கடற்கரை மணலத்தை போல பிள்ளைகள் என்று. ஆனால் யோபு சொல்கிறார், ஏன் கவலை எப்படி தெரியுமா, கடற்கரை மணலை பார்த்துலையும் ஏன் துக்கம் அதிகம், என்ன மாதிரி யாரும் துக்கப்படலை, எவ்வளோ கடற்கரை மணலுடைய வெயிட்டை பார்க்கலும் பாரத்தை பார்க்கலும் என்னுடைய துக்கம் அதிகமாக இருக்கிறது என்று யோபு 6:3 சொல்லுகிறார். யோபு 16:5-6 அவர் சொல்லுகிறார். இந்த நிலையில் அவருடைய சீடு அவருடைய சிநேகிதர் எல்லாம் போய் சொல்கிறாங்க, ஆறுதலான வார்த்தை சொல்லுவதற்கு பதிலாக யோபுவை இன்னும் வேதனைப்படுத்துகிறாங்க. அப்போ யோபு சொல்கிறாரு, உங்கள் நிலைமையில் ஏன் நிலைமையில் நீங்கள் இருந்தா நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், ஆறுதலான உதடின் வார்த்தை சொல்லியிருப்பேன். பாருங்கள், 5வசனம் யோபு 16:5 வாசிக்கிறேன், உங்களைப் போல நானும் பேசக்கூடும், நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கக்கூடும், ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். நான் என்ன செஞ்சுருப்பேன்னா, என் நிலைமையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சுன்னா என் உதடுகளினால் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லியிருப்பேன், ஆனால் மாறாக நீங்கள் என் துக்கத்தை அதிகப்படுத்துகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே மன கஷ்டத்தோடு இருக்கிறோம். ஆறுதல் சொல்ல வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் மோசமான வார்த்தைகளை சொல்கிறாங்க.
உங்களை பற்றி இது சொன்னாங்க, உங்களை பற்றி அவங்க சொன்னாங்க, உங்களை பற்றி இவங்க சொன்னாங்க, உங்களை பற்றி இதை சொன்னாங்க, இன்னும் வேதனையான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அது ரொம்ப வேதனையாக இருக்கும். நமக்கு தெரியாது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களை பற்றி இவர்கள் என்ன சொன்னார்கள்ன்ட்டு இன்னொருவர் சொல்லிக் கொடுக்குற போது இன்னும் வேதனையை நாம் கூடுதலாக்கி கொடுக்குறோம். அப்போ யோபு சொல்கிறார், என் நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் போய் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்வேன், திடன் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர், அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறிச்சு. ஆண்டவர் செய்ய நினைச்ச ஒன்றும் தடைபடாதுங்க. யோபுடைய 42 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த போது அவனை ஆண்டவர் எட்டத்தனையாக ஆசீர்வித்தார், முன்னிலைமையை பார்க்கலும் ஆசீர்வித்தார், அவனுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுத்தார். பூரணமாக நெடுநாள் உயிரோடு இருந்து அவன் சமாதானத்தோட படுக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்க, நிச்சயமாக மாறும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒன்றும் குறைந்து போகாது, நிறைவேறாமல் போகாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நேரடியாகவே கொடுத்த வாசகம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சோர்ந்து போகாதீங்க. இந்த வாரமும் வரும் வாரமும் வரும் நாட்களும் நமக்கு சந்தோஷமாயிருக்கும். அப்படிப்பட்ட நிறைவான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். திரியேக துதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடல் ஆராதனை கீதங்கள் 294, கீதம் 251, கீர்த்தனைகள் 306. ஆராதனை கீதங்கள் 294, கீதம் 251, கீர்த்தனைகள் 306. Thank you.
தந்தையே நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி கடையாளமாக எங்களை எங்களுடைய காணிக்கை அர்ப்பணித்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருக்காக நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை நம்முடைய பள்ளிவிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். பிறந்தநாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, தசமபா காணிக்கை, தோத்திர காணிக்கை, நேர்ச்சி காணிக்கை, ஆண்டவர் எல்லா காணிக்கை நீர் அங்கீகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இது வெறும் பணங்களாய் காணிக்கை அல்ல, எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவர் சுகந்த வாசனாகிறது பயன்படுத்தும். ஆண்டவரே ஒளிபரப்பு பணிக்காக சங்க காணிக்கை சேர்ந்தனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பணிவிடையின் காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பரே சிம்ரன் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஜபம் செய்வோம். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன், எதை கேட்டாலும் தருவேன். சந்தோஷம் வேணும்னு கேட்டுக்கலையே ஒரு நாள் கூட. ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்க, சந்தோஷம் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் நிறைவாக உங்களுக்கு தருவேன். நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருங்க, இயேசு இடத்துல விசுவாசமாக இருங்க. அவர் நம்ம திக்கற்றவராக விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் அவர் விட மாட்டார். நம்மளை தாங்கிறதுக்கு, நம்ம தப்புவித்து போகிறதற்கு அவர் நமக்கு பூரணமான பலன் தருவார். சிறப்பாக சில ஜபக்குறிப்புகளுக்காக நம்ம ஜோமணனும். மூணார் பகுதியிலே நிலச்சரிவினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக அவருடைய கண்ணீரிலே நாம் பங்கு பெறுவோம். எத்தனையோ குடும்பங்கள் அப்படியே நிலச்சரிவிலே மண்ணுக்குள்ளாக புதைந்து போனார்கள். கோழிக்கோடு விமான விபத்து, விமான விபத்திலே மரித்து போனவர்கள். தொடர்ந்து அந்த விமான விபத்தின் வழியாக கொரோனா தொற்று அதனால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்கள். தேசத்தின் ஒரு புறத்திலே வறட்சி, ஒரு புறத்திலே வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளிகள், வாதை. சொல்லுகிறார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொண்டால் தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கொடுப்பாருங்க. தேச சேமமாக இருந்தால் தான் நாம சேமமாக இருக்கலாம். மக்கள் நலமுடன் இருந்தால் தான் நாம நலமுடன் இருக்கலாம். ஆண்டவரே, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நான் மனதுருக்கத்தின் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. அன்புணரே, இந்த ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய துக்கம், 40 ஆண்டுகள் துக்கத்தில் கானான் தேசத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, நெகேமியாவுடைய துக்கம், ஆண்டவரே அலங்கத்தை கட்டி எழுப்பி மக்களை மகிழ்ச்சியடைய செய்தீர். யோபுடைய துக்கம், தனி மனிதனாய் எல்லாவற்றையும் இழந்து போனான், தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தான். ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாத இரட்டிப்பான நன்மையை கொடுத்தீர், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, இரட்டிப்பாக அவரை மகிழச் செய்தீர். நம்மை ஸ்தோத்திரம். உடைய வியாதி நீங்கிட்டு பிள்ளை பேர்களை கொடுத்தீர். இழந்து போன செல்வங்களை எல்லாம் திரும்ப கொடுத்தீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மன கஷ்டத்தோடு துக்கத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்கள், ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதா? இன்னைக்கு ஆராதனையில் எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா? என்னை ஆறுதல் படுத்துவதற்கு எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று எங்குகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு
உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற கர்த்தருடைய வாஸ்திரம் வார்த்தை ஆண்டவரே வாக்குத்தத்தை கடந்து சென்றதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. மனதுருக்கத்தின் ஆண்டவரின் வார்த்தை இடைய இல்லங்களிலே எங்களுடைய குடும்பங்களிலே இது கடந்து வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இது நீர் சொன்னி அனுப்பினதை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அது சீக்கிரத்தை எங்களுடைய லேசான உபத்திரவம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த அத்தனை பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திர ஐயா. அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக. திருமணத்து காத்திர பிள்ளைகள், திருமண தேதி குறிக்கப்பட்ட பிள்ளைகள், திருமண நாளுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் காரியங்களெல்லாம் கைகூடி வரப்பண்ணுகிறவர். நிறைவான ஆசீர்வாதங்களை நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக இந்த நாளில் ஆண்டவரே குழந்தை பேருக்காய் காத்திரு பிள்ளைகளுக்காக மண்டாடுகிறோம். திருமணமாகி குழந்தை பேருக்காய் காத்திரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் இறைஞ்சி நிற்கிறோம். இஸ்ரவேலில் ஆணாய்களும் பெண்ணாய்களும் அல்லடு இருப்பதில்லை ஆண்டவரே. எத்தனையோ நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் கருவை உருவாக செய்தார் என்று என்னுடைய பிள்ளைகளை பாக்கியமுள்ளவர்களாய் நீர் வைக்கிறீமை ஸ்தோத்திர ஐயா. பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக ஆண்டவரே பணியில் இருக்கிறவர்கள், கல்வி பணியில் இருக்கிறவர்கள், அரசு பணியில் இருக்கிறவர்கள், மருத்துவ பணியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, செவிலிய பணியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, வழக்கறிஞர் பணியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இராணுவத்தில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, உள்ளூரிலே வெளியூரிலே பணியாற்றுகிறவங்க ஆண்டவரே, தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, பல இடங்களுக்கு சென்று வர வேண்டிய கட்டாயத்தின் பேரில் தொழில் செய்கிறவர்கள் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, விவசாயம் செய்கிற பிள்ளைகள், சில்லறை வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், மொத்த வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பல ஊர்களுக்கு கடந்து சென்று வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், விடுதிகளிலே தங்கி இருக்கின்ற பிள்ளைகள், விடுதிக்கு செல்ல முடியாமல் வீட்டிலிருந்தே ஒர்க் அட் ஹோம் செல்கிற பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திர ஐயா. அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நன்மை கிருபை எங்களை தொடர்ந்து வருவதாக. நன்மையான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு பரிபூர்ணமாக என்னாலும் கிடைக்கப்பெற வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய சமத்தில் கனகோடி நன்மைகள் உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு மன கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக, கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தோடு அடையாளப்படுத்துகிறோம். மூணார் ஆண்டவரே, மண்ணிலே புதைந்து போன குடும்பங்களுக்காக, ஆறுதலற்று இருக்கிற குடும்பங்களுக்காக ஆறுதலுக்காய் மண்டாடுகிறோம். விமான விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களின் ஆறுதலுக்காக, மன கஷ்டத்தோடு இருக்கிற குடும்பங்களோடு கூட நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். கொரோனா தொற்றினாலே சிகிச்சை பெறுகிற பிள்ளைகளோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. வெள்ள காலங்களிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நாங்கள் அவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் எத்தனை மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்களோ, துயரத்தில் இருக்கிறார்களோ, அத்தனை பேரோடு கூட நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். பசியோடு இருக்கிற பிள்ளைகள், பட்டினியோடு இருக்கிற பிள்ளைகள், கூலி வேலை செய்கிறவங்க, தையலேந்திரம் தைக்கிறவங்க ஆண்டவரே, அன்றாட பசியும் பட்டினியுமாய் குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, இனியரே ஆறுதல் தருவீராக ஆண்டவர். குடும்பத்தோடு அடையாளப்படுத்துகிறோம். கணவனை இழந்து நிற்கிறவர்கள், மனைவி இலக்கு கொடுத்துருக்கிறவங்க, பிள்ளைகளை இலக்கு கொடுத்துருக்கிறவங்க, உறவினர் இலக்கு கொடுத்துருக்கிறவங்க ஆறுதலற்று இருக்கிறவர்களுக்காய் பிரார்த்தனை செய்கிறோம். நேரே ஆறுதல் தருவீராக. வருங்கால எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துக்க சந்தோஷமாய் மாறும்படி சொன்ன ஆண்டவர் நீர் அதிசீக்கிரத்தில் அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரே சிமலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரதான குருநாதா, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள், தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லம் நித்த தேவனே, நாங்கள் எக்காலத்தில் இவ்வளவு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதி நீதி எங்களை விசேஷித்த கடமையாக இருக்கிறது. மது குமாரங்கள் ஆண்டோர்மாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியால் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனை மது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிஷ்டின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டீர்.
பிதாவே நீர் பரிசுத்தர் நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தேவரி மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரனுக்குமான இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கொள்ள அவரை தந்தளினீரே அவர் சிலுவையில் உரைதன தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவ நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்க பரிகாத்து செலுத்தல்லாமல் தமது அருமையான மனத்தை என்னென்ன ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளோ நாங்கள் அனுசரித்து வரும் சுவிசேஷத்தில் கட்டளையிட்டுக்கிறாரே இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷல் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரம் அப்படியே போஜனம் பண்ணின பின்பு இயேசு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவமணிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்கு அவசந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார் ஆதலால் பிதாவே முது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தலையும் பரமே நினைவு கூர்ந்து மது அடியாளாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம் அவரை நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இரக்கமுள்ள பிதாவே நாங்கள் பிக்கிற அப்பவும் கிருஷ்ணரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிருஷ்ணரத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களை நிறை தந்த அப்பத்தை திராட்சை ரசதியும் நம்முடைய பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம் நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவில் கூட இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளர கிருபி செய்யும் அவரோடும் பரிசுத்த ஐக்கியமாயிருக்க செல்வப்பதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்னைக்கு உண்டாவதாக ஆண்டோட ஜெபத்தை பாடலாக பாடுவோம்
தாழ்மையின் ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இசைநீதி நம்பி நம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவையான அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். நம்முடைய மேசின் துணிக்கைகளை பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பார்த்துறால, ஆனால் தேவர் எப்போதும் இறகச்சு மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபலகத்தாவே, மத அருமையான குமாரன் இயேசுக்கு விலைமத சரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீர ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளோ அவர் எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதற்கு ஏற்றதுமாய் அவருடைய சரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நாம் உட்கொள்ள இருக்கிற இந்த அப்பம், நாம் பானம் பண்ண இருக்கிற இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? தூய பந்தி சேர்ந்த கைகள், ஜபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் சாக்கிரமுமாகி சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, மதுநேசகுமாரின் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரித்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை பூசித்திருக்கிறீர். எங்கள் பாவம் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சராத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவல பலியாகவும் முகப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்திருக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஒத்த வேஷம் தெரியாமல் தேவடைய நன்மை பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியதக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அறுபுரியும். கடைசி நாங்களும் பரிசுத்தமான அனைவரோடு இந்திராந்த ஆனந்தக்கதாக இவ்வுலகத்தின் கீழ்ப்பு நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவிடும் ஒரே தேவனாக சதா காலம் ஜீவரை சரசாளுகிற எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனே அவருடைய குமாரனாகி நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்து இருக்கும்படி இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாக சர்வ வல்லமை பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து
எப்போதுங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆராதனை கீதங்கள் 576, கீதம் 228, பாமாலை 180. ஆராதனை கீதங்கள் 576, கீதம் 228, பாமாலை 180. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நிறைவான சமாதானத்தோடு போக கடவோம்.